ரொம்ப நாளாவே ஃபுட் ரிவ்யூ நம்ம சேனல்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபுட் ரிவ்யூ நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதே சேனல்ல தமிழ் சென்சர்ல கூடிய சீக்கிரம் போட போறோம். சின்கோல G1A2 அப்படின்ற ஒயர்லெஸ் மைக்கை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு மைக் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் அருண், தமிழ் எசென்ஷியல் சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள். அண்ட் அடுத்தடுத்த அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் வர வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அன்பாக்சிங் மட்டும் இல்லை, இந்த அன்பாக்சிங்லாம் எதனால் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ என்னென்னா, நீங்கள் ஒரு ரொம்ப நாளாகவே ஃபுட் ரிவ்யூ நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுதான் 6 மந்த் 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நீங்கள் கேட்டு. அண்ட் ஃபுட் ரிவ்யூ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதே சேனலில் தமிழ் எசென்சியலில் கூடிய சீக்கிரம் போட போகிறோம். அண்ட் ரொம்ப நாளாக இல்லை, ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு வர வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கேமரா, மைக், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபாட், இது இல்லாமல் சில சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதோட ஒவ்வொரு அன்பாக்சிங் தனித்தனியாக வீடியோஸை போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஃபுட் ரிவ்யூவும் எப்போ வேணாலும் வரலாம். அண்ட் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் செம்மையான சூப்பரான ஒரு நல்ல நல்ல ஃபுட் சம்மந்தமான ரிவ்யூஸ் ப்ளஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட்லாம் நிறையா வந்து அதில் மேபி இருக்கலாம். அண்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா சின்கோவில் G1A2 அப்படின்ற ஒயர்லெஸ் மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்கோவில் G1A1ன்றது ஒரு டிரான்ஸ்மீட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும். ஸோ G1A2 அப்படின்றது ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் ஒரு ரிசீவர் இருக்க சின்கோ G1A2 அப்படின்ற ஒயர்லெஸ் மைக். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத அன்பாக்சிங் பண்ணி ப்ளஸ் ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு பேசி காமிக்கிறது எல்லாமே பண்ண போகிறேன். அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த இடத்த மட்டும் நான் கொஞ்சம் ஆல்ரெடி சிசர் வச்சு நான் இது பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இப்போ போட்டு நம்ம அதெல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு. ஸோ பண்ணிவிட்டு இப்படி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியும் சின்கோ அப்படின்றது. ஸோ ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஓரம் கட்டி வச்சிடலாம். ஸோ ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸ், சின்கோ G1A2 அப்படின்றது. எனக்கு பிடிச்ச பிளாக் கலரில் பாக்ஸ் இருக்குது. ஸோ சூப்பராகவே இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ரேஞ்ச் வரையும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் வரையும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ளஸ் 50 மீட்டருக்கு நல்லாவே ஆடியோ அவுட்புட் கொடுக்குது. நம்ம பிரிக்கிறோம். ஸோ பிரிக்கும் போது பாருங்கள் இது மாதிரி தான் இருக்குது. ஒரு உள்ள ஒரு குட்டி பேக், குட்டி பேக் இல்லை, இந்த பாக்ஸ் சைஸுக்கு, இந்த பாக்ஸ் சைஸுக்கு ஒரு பேக் இருக்குது. ஸோ இதுதான், இதுக்குள்ளே ஒரு கவரில் போட்டு இது மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸை நம்ம வெளியில் எடுப்போம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸே பார்த்தீங்கன்னா ராயல்ட்டியாக தெரியுது கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் தான் நம்ம செல்லக்குட்டி வரப்போகுது. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ தெரியுதா உங்களுக்கு? தெரியும். ஸோ சின்கோ டிரான்ஸ்மீட்டர், இதுவும் டிரான்ஸ்மீட்டர், இது ரிசீவர். இது தான் நீங்கள் கேமராவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இது டிரான்ஸ்மீட்டர் ரெண்டு, நீங்கள் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் எங்கடா காணா நீங்கள் தேடானா, இங்கே ஒரு வலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதற்குள்ளே இங்கே இருக்குது மற்ற விஷயம், அதாவது யூஎஸ்பி டைப், இந்த இது போடுறது, ப்ளஸ் இந்த ஏர் ஃபில்ட்ரு இங்கே நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தெரியும் இந்த இடத்துல, இதான் மைக்கு உள்ள இடம், இந்த இடத்துல ஏர் ஃபில்டர் மாட்டிக்கும். நீங்கள் இந்த இடத்துல உள்ள இதை வந்து காலரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிது, காலர் லைக் நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ. ஸோ இதை வந்து இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் தெரியுது உங்களுக்கு, வந்து காற்று மாதிரி இருக்குது. அது நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். வாங்கினவங்களுக்கு வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு பெரிய வெயிட்டுக்கு ரொம்பவே ஒரு கனமாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. அண்டு இதை நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கும் போது கீழேயும் விழுகாது, ஏன்னா ரொம்ப வெயிட்லாம் இல்லை. ஸோ சின்கோ டிரான்ஸ்மீட்டர். அண்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைக்கு ஆப்ஷன் பின் உள்ளது. அண்டு இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறது. ஸோ இந்த டைப்பில் சி டைப் இதில் இருக்குது. இது ஆன் பண்ணுறது. ஸோ இதான் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறது. ஸோ ரீசெட்னா தேவைப்படாது அதிகபட்சம், ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது மேபி மேக்ஸிமம் இது மாதிரி இஷ்யூ வரதில்லை. மேபி வந்துச்சுன்னா நீங்கள் அப்போ இந்த ரீசெட்டை ஏதாவது ஹேங் ஆன மாதிரியோ சரியான ஒரு இதில் கனெக்ட் ஆகாத மாதிரியோ பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சால்வ் ஆயிரும். இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம்.
ஸோ இதில் இதெல்லாம் நார்மலாக அந்த ஷீட்டில் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி வாங்கினவங்களாம் அந்த தெரியும். அது மாதிரி தான் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். அண்டு இதில் வந்து பாக்ஸில் இது மூணும் வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், ஸோ வின் நாய்ஸ், அதாவது தேவையில்லாத வின் நாய்ஸோ இல்லை தேவையில்லாத அன்வான்ட் நாய்ஸ்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஸோ இந்த இதை வந்து இந்த இதை இந்த இடத்த வந்து நீங்கள் மைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டரில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து ரிசீவரில் தேவையில்லை, ஏன்னா ரிசீவர் கேமராவில் இருக்கும், நீங்கள் அதை வந்து ஒயரில் கனெக்ட் பண்ணிடுவீங்க, கேமரா வச்சு அந்த ஒயரை காமிக்கிறேன். ஸோ இதை வச்சு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ சூப்பராகவே இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது இந்த இது முசு முசுன்னு. ஸோ இதை ஆன் பண்ணியும் காமிச்சிடறேன் கையோட. ஸோ இங்கே பாருங்கள், ஆன் பண்ணுறேன், இந்த இடத்துல மைக் இருக்குது, ஆன் பண்ணுறேன். அண்டு இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்குதுங்க. ஸோ ரொம்ப நான் அடிச்சிக்க முடியாது, மற்ற மைக்கோடு கம்பேர் பண்ணும்போது கனெக்டிவிட்டி ஒரு டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்றது ஈஸியாக இருக்கும். இப்போ என்னென்னா ப்ளிங்க் ஆகிட்டுருக்கும், உங்களுக்கு ப்ளூ லைட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிசீவரில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சார்ஜ் போடுற கேபிள் இது எம்எஸ்ன்னு இருக்கும், இது ஆன் பண்ணுறது. ஸோ இங்கே ரீசெட்டு, அதே மாதிரி வால்யூம்ஸ் சம்மந்தமாக கொஞ்சம் ஏற்ற இறக்கிறது, உங்களுக்கு எவ்வளோ தேவை அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இதை ஆன் பண்ணிடுவோம் முத வேலையாக, இதையும் ஆன் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுமே ப்ளிங்க் ஆகி நின்றோம். ஸோ நின்றுச்சுன்னா கனெக்டிவிட்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஸோ கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தின் அ செகண்ட், ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் கூட ஆகலை, உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வெறும் ஆன் பண்ணி விட்டால் மட்டும் போதும், நீங்கள் வந்து இதை வந்து கேமராவில் மாட்டி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நாபு இருக்குது, அதாவது உங்களுக்கு மைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, இந்த மைக் சம்மந்தமானது ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இது மாதிரி இன்னும் 2 இருக்குது. அண்டு இதில் 2 இது இருக்குது, இந்த ஒரு பின் இருக்குது, நம்ம சிம் கார்டெலாம் மாட்டும் போது மொபைலில் வச்சுருப்போம் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் நல்லாயிருக்கு, பேக்கிங் இந்த இதில் பாக்ஸ்குள்ளே கரெக்டாக மைக் நல்லா உட்காந்து, அண்டு இதுக்குள்ளே வந்து இந்த தேவையான விஷயங்களை வச்சுருக்காங்க. இது இது மேலே எங்கேயும் இதுக்குள்ளேயே நுழைச்சி வைக்கணும் இடத்தெல்லாம் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணாமல் அழகாக இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு அமுத்துனாலும் இவ்வளோ தான் அமுந்தது. ஸோ பாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இது கொஞ்சம் சேஃப்டியும் கூட, உங்களுக்கு மைக்கை வச்சு கொண்டு போகிறோன்னா பாக்ஸ் வந்து ரொம்ப தொலைதொலைனோட பையிலெலாம் போட்டு கொடுத்தாங்கன்னா மேபி எங்கேயாவது இடிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டி இல்லை மைக்குக்கு, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் இருக்குது, எல்லாமே ஒயர் டைப்லாம் வந்து இன்னொரு இதில் கொடுத்துறாங்க. இது வந்து எதுக்குன்னா இது வந்து கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிக்க, கேமராக்கும் ஸோ ரிசீவருக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து ஒரு பின்னை வந்து இந்த பின்னை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி இந்த அவுட்புட் இருக்கும், இந்த மைக் ஆப்ஷன் இருக்கும், நம்ம அவுட்புட்டில் எடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட்டில் எடுத்துகிட்டு கேமரா வந்து கேமராவில் மைக் ஆப்ஷன் இருக்கும் தெரியுங்களா, எக்ஸ்டர்னல் மைக் ஆப்ஷன். ஸோ அதில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும், நீங்கள் மைக்கில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்த வந்து இப்படி வச்சு நீங்கள் அந்த மைக் கேமராவோட டாப்பில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேமரா வச்சுருக்கவங்களுக்கு மைக் ஃபிக்ஸ் பண்ணுற இடம். ஸோ அங்கே வச்சு இதை வந்து இப்படி எடுத்து இதை அப்படியே சொருகி விட்டுட்டு மாட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கலாம். இதை கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் போய் நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மைக் இருக்குது. ஸோ இவங்களே இன்னொரு மைக்கும் ஒன்று கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இது வந்து இந்த 2 மைக் ஆப்ஷன் வந்துருச்சு. அண்டு இதுதான் அந்த சார்ஜர். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோன் கனெக்ட் பண்ணுற லெவலில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த ஒயர் கனெக்ட் பண்ண தேவையில்லை, இது வந்து கேமராவுக்கு. ஸோ நீங்கள் ஃபோன் அது மாதிரிலாம் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க மைக்னா இது மாதிரி இது பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணிக்கிறீங்கன்னா. இதுதான் சார்ஜர். ஸோ சார்ஜர்னால் எங்கடா அந்த இதுன்னு காணான்னு பார்க்க வேணாம், அது நீங்கள் ஃபோனில் உள்ள இதில் வந்து இது பண்ணிக்கணும். ஸோ இதை மாட்டிட்டீங்கன்னா இது மூணுமே ஒரே நேரத்தில் 2 டிரான்ஸ்மிட்டருக்கு ஒரு ரிசீவருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரே நேரத்தில் சார்ஜ் போட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக ஏறணுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இதில் இருக்கிற விஷயம். ஸோ உங்களுக்கு மைக் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இங்கே இருந்து அது வரையும் போயிட்டு வர போகிறேன், சொல்லாங்க நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் வீடியோ பார்த்து தான் எனக்கே தெரியும். ஸோ ஏர் நாய்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு காமிக்குதா அப்படின்றது, தேவையில்லாத சத்தத்தெல்லாம் குறைச்சி காமிக்குது அப்படின்றது, நான் பேசுகிறது கிளியராக கேட்குது அப்படின்றது, நான் அகெயின் வீடியோ வந்து தான் பார்க்க போகிறேன். ஸோ நான் வந்து நைட் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் லைட் போட்டு, ஸோ அதனால் நான் அவ்வளோவா தெரியலனா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க, பட் ஓரளவுக்கு உங்களுக்கு போகிற தூரம் வரையும் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர்ஸ் வரையும் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு கூட தெரில, நைட் டைம் வேறு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால்
உங்களுக்கு தெரியுதான் கூட தெரியல, இன்னும் கூட கொஞ்சம் கேமராவில் கவர் ஆகிறானான்னு தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு லாங் போயிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ நீங்கள் ரொம்ப வருஷமாக ரொம்ப ஒரு 6 மந்த் 1 இயர் மேலே நீங்கள் கேட்ட ஆச்சு, டைம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அதை பண்ண போகிறேன் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில், தமிழ் எசென்ஷியல் சேனலில். ஸோ நீங்கள் புதுசாக வந்துட்டு இருந்த நேராக இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஃபுட் ரிவ்யூ சம்மந்தமான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நிறைய நிறைய சூப்பரான ஃபுட் ரிவ்யூஸ் ப்ளஸ் நிறைய என்டர்டெய்னிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வர வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக மறந்தான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து பேசணுன்றதுக்காக நிறையா பேசிகிட்டு இருக்கேன் அண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மைக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், சூப்பராகவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் காமிச்சிருப்பேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ டெஸ்டிங் எப்படி இருக்குன்றது, நான் நைட் டைமில் தான் லைட்டு போட்டு எடுத்தேன் உங்களுக்காக. ஸோ டைம் கிடைக்கல எனக்கு எடுக்கிறதுக்கு, அதனால் நைட் டைம் லைட் போட்டு எடுத்ததுக்கே உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர்ஸ் நான் போயிட்டேன். 50 மீட்டர்ஸ் போயிட்டு தான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்தேன். சின்ன ஒரு இது கூட இல்லை, கனெக்ஷன் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பேக்ரவுண்டில் நாய்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக ரெடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 30,000 போட்டு வாங்குறது, ஒரு 25,000 ரேஞ்சில் போகிறதுக்கு, ஸோ இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த இது எப்படி வாங்கினேன் அப்படின்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா 14,000 இருக்குது, 14,000 இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வேணும்னா வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதை கிளிக் பண்ணி வாங்கலாம். அண்டு இதோட இது எப்படி இருக்குன்றத வீடியோட அவுட்புட்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. பெரிய அமௌண்ட் போடுறோம், ஸோ அதுக்கு ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் ரொம்பவே யோசித்தேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். அண்டு வாங்கினாலும் அது ஒர்த்தாக இருக்கணும். வாங்கிட்டு நம்ம இந்த ரிட்டன் அந்த ப்ராசஸ் போய் நம்ம அடுத்த மைக் சூஸ் பண்ணி வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம். உங்களுக்கு சீக்கிரமே அந்த ஃபுட் ரிவ்யூ சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு வித்தின் வீக் ஒரு வாரத்தில் நான் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு சில அன்பாக்சிங்கும் அந்த ஒரு வாரத்தில் ஒரு காட்டிடுறேன். ஒரு வாரத்துக்கு மேலே அன்பாக்சிங் ரேஞ்சு ஆனால் கூட நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஃபுட் ரிவ்யூ வீடியோ ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக கொண்டு போவேன். அண்டு உங்களுக்காக தான் இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் G1A1 வாங்கினீங்கன்னா இது மாதிரி ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் கிடைக்கும், G1A1. இது கொஞ்சம் கம்மியாக கூட கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு மைக்கு போதும், அதாவது ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் போதுங்க, நான் அவ்வளோலாம் இது பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி இருந்தால் இது மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகவே கிடைக்கும். நீங்கள் ஒரு இன்டோர் ஷூட் பண்ணுறீங்க, ஒரு வீட்டிலேருந்து பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறீங்க, ஒரு இன்டோருக்குள்ளே தான் நீங்கள் பண்ணுறீங்க, பெருசாக வேற எங்கேயும் போகல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒயர்ட் மைக்கே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 1,000-2,000 நிறையவே இருக்குது, நல்லாவே இருக்குது. போயா BY M1 மைக்லாம் இருக்குன்னா உங்களுக்கு வேணும் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா வாங்கிக்கோங்க. இவ்வளோ போட்டு வாங்கி நீங்கள் வீணடிக்கணும்ன்றது இல்லை. ஸோ உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் எவ்வளோ லென்த்தாக போயிருக்கும்னு எனக்கே தெரியல, எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது தான் தெரியும். நிறைய விஷயம் இன்னும் நான் பேசலை, பேச முடியல. உங்களுக்கு ஃபுட் ரிவ்யூவில் நிறைய பேசலாம், நிறைய என்டர்டெயின் பண்ணலாம், நிறைய ஃபுட் ரிவ்யூஸ்னால் உங்களுக்கு நிறைய கொண்டு வரலாம்னு இருக்கேன். வெளியில் போய் உங்களுக்காக ஷூட் பண்ணி நிறைய கொண்டு வரலான் இருக்கேன். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் கீப் சப்போர்ட், கீப் வாட்சிங், கீப் இட் டச். மெயினாக உங்கள்கிட்ட சொல்லிக்கக்கூடியது ஃபுட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த சேனல் தமிழ் எசென்ஷியல் சேனலில் தான், புதுசாலாம் இல்லை. இதில் இனிமேல் அதுதான் போக போகுது. ஸோ நிறைய இந்த வீடியோஸ் போட்ட வரையும் நம்ம நிறையாவே போட்டோம், நீங்கள் அதெல்லாம் என்ன போய் பாருங்கள். அண்டு இன்னமேல் வரக்கூடியது அவுட்டோர் ஷூட் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ என்னென்னா ஃபுட் ரிவ்யூ இந்த மாதிரி பார்ப்போம். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். உங்க அருண், தமிழ் எசென்ஷியல் சேனல். ஸோ பை.